ரெண்டு வாரமா கிட்டத்தட்ட மூணு வாரமா போலீஸ் ஒரு ரெண்டு டூ அவர்ஸ் டிஸ்டன்ஸ்ல சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தை தான் வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி கொடுத்து அது வீரலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு இடம். ஸோ அப்படி தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக என்னமோ தெரியல, கொஞ்சம் அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க, என்னையே வரமா ஒரு ரூட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நேற்று கூட நான் ஒரு வீடியோ கொஞ்சம் கண்டிச்சு சொன்னேன். இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு பேசுங்க, பிகாஸ் நீங்கள் எதை பேசும்போது எல்லாம் தப்பு தப்பாக போகுது சின்ன இடத்துல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்லேயே வந்து நைட்டே வந்து அவங்க அந்த தெரிஞ்ச இடத்துலேருந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க, சாப்பாடெலாம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ போலீஸ் தான் அந்த டைம் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி இந்த நைட்டில் லேடிஸ் வெளியில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுலேருந்து பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு போலீஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து அது எங்கேயும் சாப்பாடு கூட பக்கத்தில் கிடைக்காது. ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு. இன்னைக்கு விஜயலட்சுமி அக்கா அவர்களுக்கு நான் வந்து என்னுடைய ஜுவல்ஸை வச்சுதான் அவங்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பை நான் தீர்மானம் பண்ணேன். அவங்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தேன். இதுல வந்து சீமான் அவர்கள் எனக்கே ஒரு கோடி தரணும், நான் ஏன் பணம் வாங்கணும்? இதுல பணம் வாங்க வேண்டிய அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்றதுக்காக தான் சட்டத்தை நாடி வந்தேன் நான் அவங்க வந்து அவங்க அவர் வந்து பாலியல் ரீதியா அவங்கள தாக்குதலுக்கு உண்டாகி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சாருன்றதுக்காக தான் நம்ம புகார் கொடுத்திருக்கோம். அந்த புகாரின் முடிவுல காவல்துறை விசாரணையில அவர் என்ன செய்யப்படுவாரு? சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கற்பழிப்பு வழக்குல பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டா சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யணும்ல. அப்ப இவர் இரண்டாவது சம்பந்துக்கு அவர் ஆஜராகனா அவர் என்ன பண்ணிருப்பாங்க? காவல்துறை கைது பண்ணி சிறையில் அடிச்சிருப்பாங்களா? அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவரு காவல்துறை காலில் விழுந்ததை விட அரசாங்கத்துடைய காலில் விழுந்ததை விட விஜயலட்சுமி அக்கா காலில் விழுந்திருக்காரு. செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.